ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது? இதை பற்றி போதகர் கூறும் விளக்கம் என்ன என்பது பற்றி பார்ப்போம். இதை கொஞ்சம் விளக்கமா நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, ஏதேன் என்பது தோட்டம் அல்ல, ஏதேன் என்பது ஒரு இடம், அங்க இருந்த கிழக்கில் இருந்ததுதான் ஒரு தோட்டம். ஆங்கிலத்தில் அது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஈஸ்ட்வேர்ட் இன் ஈடன் அப்படிதான் இருக்கு. அதாவது கிழக்கிலே ஏதேனில ஒரு தோட்டம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே நீங்க வாசிச்சு பாருங்க, நாலு நதி ஓடும் போது ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ந்தது அப்படின்னு இருக்கும். அப்ப ஏதேன் வேற, தோட்டம் வேற. ஆனா ஏதேன் தோட்டம் நம்ம சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, அது ஏதேன்ல இருந்ததுனால அதுக்கு பேர் ஏதேன் தோட்டம். அப்படி வச்சுக்கலாம். அதான் ஆக்சுவலா அந்த ஏதேன் என்பது ஒரு சின்ன தோட்டம். அந்த தோட்டம் மட்டும்தான் ஏதேன் கிடையாது. ஏதேன் என்பது ஒரு பெரிய நாடு. ஏன்னா நாலு, இப்ப அதுல ஓடுற ஒரு நதி தான் வந்து ஐப்ராத். இந்த ஐப்ராத்ங்கிறது யூப்ரட்டிஸ். இந்த யூப்ரட்டிஸ்ங்கிறது இன்னைக்கு ஈராக்ல இருக்கு. இந்த யூப்ரட்டிஸ் அண்ட் டைகிரிஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் ஈராக்ங்கிற ஒரு நாடு. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக ஓடுது. அப்போ இந்த ஆறுகள், ரெண்டு ஆறே ஒரு நாடா இருக்கும்னா நாலு ஆறு ஓடுது. இன்னைக்கு கூட சில புவி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்துல ஓடுற ஆறுகள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு காலத்துல இணைப்பா இருந்தது, நாலு ஆறுகளாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பும் அவங்க சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த ஈடன் கார்டன்ங்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதேன் என்பது ஒரு பெரிய கான்டினென்ட். அந்த கான்டினென்ட்ல இருந்த ஒரு மூளை தான் அந்த தோட்டம். அந்த தோட்டத்துல கிழக்கில் தான் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆதாம வச்சாருன்னு சொல்லி நம்ம தெளிவா அதுல படிக்கிறோம். சோ ஆதாமும் ஏவாளும் எங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, புவி ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சியின் குறிப்பின்படி ஈராக் தான் மனித சமுதாயத்தினுடைய ஆரம்ப பகுதியாக இருந்திருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது நம்ம பைபிள்ல சினாயா தேசம், கல்தேயர் பட்டணம், மெசபொத்தோமியா இப்படி நிறைய சொல்றோம் இல்லையா, அதுதான் மனித குடியிருப்பினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு. ஐப்ராத் நதிக்கரை ஓரம் தான் மனித சமுதாயத்தினுடைய ஆரம்பமாக இருந்திருக்குன்னு சொல்லி குறிப்புகளும் சொல்லுது. இந்த ஐப்ராத் நதிங்கிறது ஏதேன்ல இருந்து ஓடி வந்ததான, அந்த தோட்டத்திலிருந்து ஓடி வந்ததான ஒரு ஆறு. ஸோ எனவே இந்த ஈராக் இந்த மாதிரி பகுதிகளுடைய சென்டர்ல தான் இந்த ஏதன் இருந்திருக்கலாம் என்பது ஒரு நிதானம். அவ்வளவுதான், மொத்தம் துல்லியமா பர்ஃபெக்டா இங்கதான் அது இருந்துச்சுன்னு பின் பாயிண்டா நம்ம சொல்ல முடியாது. இந்த நதியினுடைய ஆறுகளுடைய கணக்குகளை வச்சுக்கிட்டு நாம அப்படி பார்க்கலாம்.